நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல், தயாராக இருங்கள். வரலாற்றில் முதல் தடவையாக ஆளுங்கட்சி வரிசையில் ரணில் மகிழ்ந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை ஜனாதிபதி முன்னிலையில் கிழித்த காவல்துறை அதிபர். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு எந்த விடயங்களை மறைத்து பொய் சொல்வதற்கு எந்த வகையிலும் விரும்பவில்லை. பயங்கரமாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் இதுதான் உண்மையான நிலைமை. எதிர்வரும் சில மாதங்களுக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில் மோசமான காலகட்டத்தை கடக்க நேரிடும். அதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் முகம் கொடுக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போதே தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை நான் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றேன். அந்த பதவியை நான் கேட்கவில்லை. நாட்டில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நான் அரசியல் தலைவராக மாத்திரமின்றி இலவச கல்வியை அனுபவித்து கொழும்பு சட்டக்கல்லூரியில் சட்டத்துறையில் பட்டம் பெற்ற உயர்ந்த தேசிய தலைவர் என்ற வகையில் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். வரலாற்றில் முதல் தடவையாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்றில் ஆளும் கட்சி முன்வரிசையில் அமர்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றம் இன்றைய தினம் உட்பகல் 10 மணிக்கு கூட உள்ளது. இதேவேளை இன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு நாடாளுமன்ற செயற்குழு கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. இதுவரையில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெயர் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் ஆசனத்தில் அமர்ந்து கொள்வார். முன்னாள் பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் ஆளுங்கட்சியின் முன்வரிசை ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மஹிந்த இன்று நாடாளுமன்றத்திற்கு பிரசன்ன மாபாரா என்பது பற்றிய அதிகாரபூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அண்மைய நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரித்தல் மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தல் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கு காவல்துறை அதிபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசியல்வாதிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஜனாதிபதி முன்னிலையில் காவல்துறை அதிபர் பதிலடி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு காவல்துறை பிரிவுக்கும் அந்தந்த அரசியல்வாதிகளின் செல்வாக்கின் பேரிலேயே காவல்துறை அத்தியட்சகர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிபர் செய்தி விக்ரமரத்ன குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் இன்றைய தினம் முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலை நடவடிக்கைகளும் வளமை போன்று ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் அண்மையில் நிலவி வரும் அமைதியின்மை நிலை காரணமாக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டமையால் பாடசாலைகள் இயங்குவதில் இடையூறு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையின் பல தடவைகள் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதனால் பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று தொடர முடியாமல் போனதாக கல்வி அமைச்சின் பாடசாலை விவகாரங்களுக்கான மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையில் பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று பராமரித்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் மே 18 முதல் தினசரி 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளைய தினம் 2 கப்பல்களுக்கான கொடுப்பனவாக 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை எட்டிய கப்பல் ஒன்று நாளைய தினம் நாட்டை வந்தடையவுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இதேவழி மற்றும் ஒரு கப்பல் நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளதுடன் 2 கப்பல்களும் நாளை பணம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல், தயாராக இருங்கள். வரலாற்றில் முதல் தடவையாக ஆளுங்கட்சி வரிசையில் ரணில் மகிழ்ந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை ஜனாதிபதி முன்னிலையில் கிழித்த காவல்துறை அதிபர். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு.